தர்பூசணி நீர் காய்ன்னு சொல்லுவாங்க. தர்பூசணி இது சின்ன காயாக இருக்குது, இது பெரிய காயாக நிறைய பெருசு பெருசாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம சாப்பிட்டு அன்றாடம் சாப்பிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். அதனுடைய மருத்துவ குணங்கள், மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தர்பூசணி குக்கர்பிட்டா சிட்ருலஸ், தர்பூசணியால் பல்வீழல், சுக்கிர நஷ்டம், தேக ஒளிக்கடல், வாத கோபம், சேத்மை மிகுதியாகவே உண்டாகும். உபயோகிக்கும் முறை, இந்த பழத்தை உண்ண தாகம் அடங்கும், நீர் சுருக்கு நீங்கும். இது அதிக சீதளம் உள்ள பதார்த்தம் ஆதலால் தேகத்தின் கபம் அறிந்து உண்ண வேண்டும். சளி இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, சளி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு தேக சுபாவம் அறிந்து உண்ண வேண்டும்னா சளி ரொம்ப ஆக்கி விட்ருவோம் அது. ஏன்னா குளுமை, கடுமையான குளுமை. அது போக என்னென்னா நீர் சுருப்பு, நீர் கடுப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக தர்பூசணி வந்து சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. அந்த முதல்ல உள்ள விஷயங்கள் வந்து ஒரு சில கேடுகளும் இதில் இருக்குது. குறிப்பு குறிப்பு தர்பூசணி பழமானது சில பிரதேசங்களில் குமட்டி பழம் என்று வழங்கப்படுகிறது. துமட்டிக்காய்க்கு சில பிரதேசங்களில் குமட்டிக்காய் என்று வழங்கப்படுகிறது. பேரை மாற்றுருக்காங்க. இப்போ கமலாரஞ்சிக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொன்னோம்னா அந்த மாதிரி பேரை மாற்றிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. துமட்டி பழம்னு ஒரு சில ஊர்களில் சொல்லுவாங்க, சில ஊரில் தர்பூசணின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கு. பொதுவாக குமட்டி என்னும் பதமானது மலையாள பாஷையை தழுவி இருப்பதால் பேய் குமட்டி என்னும் போது துமட்டிக்காயாகவும், குமட்டி என்னும் போது தர்பூசணி என்கிற பிச்சைப்பழமாகவும் பாவிக்கப்படுகிறது. தர்பூசணியால் பல்வீழல், பல்வீழ நஷ்டம், பல்வீழல், சுக்கில நஷ்டம், தேக ஒளிக்கடல், தேக ஒளிக்கடல், வாத கோபம், வாத கோபம், சேத்ம மிகுதி இவை உண்டாகும். சேத்ம மிகுதி இவைகள் உண்டாகும், கவனிக்கணும் நீங்க. சேத்ம மிகுதி சளியை அதிகப்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி ஒரு வகையான சட்டைகளும் இதுக்கு உண்டு. அதனால வந்துட்டு இதை வந்து தாகத்துக்கு மட்டும் சாப்பிடணும். அது போக என்னென்னா சளி உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க, சளி உள்ளவங்க குறைச்சிக்கிங்க. பழங்கள் எல்லாம் நன்மை செய்யும் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு 100% நன்மை செய்யக்கூடிய பழங்களும் இருக்குது, 50% நன்மை செய்யக்கூடிய பழங்களும் இருக்குது, 25% நன்மை செய்யக்கூடிய பழங்களும் இருக்குது, 10% நன்மை செய்யக்கூடிய பழங்களும் இருக்குது. இது பாதிக்கு பாதி நன்மை செய்யக்கூடிய பழம், அவங்க சொல்கிற கணக்குப்படியாக பாதிக்கு பாதி அது வந்து நல்லது செய்யும். என்ன தேகத்தில் உள்ள சூட்டை குறைச்சிரும், நீர் சுருக்கு நீர் எரிச்சல் இருந்ததுன்னா சரி பண்ணி விடும். அந்த விஷயங்களில் அது முக்கிய பங்கு வகிக்குது. அவ்வளோதான், நீர் காய்ன்னு சொல்லுவாங்க. அதான் தர்பூசணியை வந்து இந்த அளவோட அந்த வெயில் காலங்களில் சளி இல்லை அப்படின்னா சாப்பிடுங்க, நல்லது.